பட்டர்ல இருந்து எப்படி நெய் பிரப்பர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ இது வந்து எங்களுக்கு ஊத்துக்குளியில இருந்து நாங்க பட்டர் வாங்குவோம் சோ オリジナルா வாஸ் வாங்கி வெச்சிருக்கோம் 6 मंथ வரைக்கும் அதை நாங்க யூஸ் பண்ணோம் இந்த பட்டர்ல இருந்து நான் நெய் எடுத்து பிரப்பர் பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே இதான் நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம் இது ரொம்ப சுத்தமானதாவும் சுவையானதாவும் இருக்கும் சோ வாங்க அப்படிப்பட்ட இந்த பட்டர்ல இருந்து நெய் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத நான் உங்க கூட நெப்பியோ ஷேர் பண்றேன் வாங்க இன்னைக்கு அதை நம்ம பார்க்கலாம் இதாங்க நாங்க வாங்குன நெய் பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க சோ இது கொரியர் சார்ஜ் மட்டும் நம்ம தனியா பே பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா இங்க பாருங்க நல்ல பியூரானதா இருக்கு பாருங்க கடையில வாங்குன இந்த அளவுக்கு இருக்காதுங்க மெயினா இது வந்து அன்சால்ட்டட் பட்டர்ங்க அதல தான் நம்ம நெய் பிரப்பர் பண்ண நல்ல சுவையாவும் இருக்கும் சுத்தமானதா இருக்கும் பாருங்க தெரியதா அன்சால்ட்டட் பட்டர் ஓகே இப்போதா நான் ஒரு கடாயில மாத்திறேன் முடிஞ்ச அளவு இரும்பு கடாய் இரும்பு கடாயில செய்யுங்க சோ அப்பதான் நெய் வந்து பிரப்பர் பண்றது இதுக்கெல்லாம் வந்து இரும்பு கடாயில யூஸ் பண்ணீங்கனா நல்ல ஈஸியாவும் இருக்கும் ரொம்ப நல்லது இரும்பு கடாயில பண்றது முடிஞ்ச அளவு நான் ஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெய் பிரப்பர் பண்றதுக்கெல்லாம் அடுப்பு சிம்லயே வெச்சுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்சிராதீங்க சிம்லயே வெச்சுக்கோங்க சோ நான் இன்னைக்கு 1 கிலோ சேர்த்து பாருங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க ஏனா உருக உருக பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடும் சோ நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் முடிஞ்ச அளவு அடுப்பு கொஞ்சம் சிம்லயே வெச்சிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி பொங்கி வர டைம் வந்து அடி பிடிக்கும் லைட்டா சில நேரம் சோ அதனால கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க அப்பதான் அடியில பிடிக்காம வரும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க அது மட்டும் இல்ல இப்போ நாங்க 1 கிலோ அந்த பட்டர் வாங்கி என்ன பர்பஸ்க்காகனா 2 இன் 1 தான் நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ நாங்க தனியா எடுத்து குழந்தைகளுக்காக என்ன பண்ணிக்குவோனா அந்த பட்டர் ஜாம் இதெல்லாம் வச்சு குடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் மிச்சம் இருக்கத ஃபுல்ல அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணிரோம் நெய்யா உருக்கி எடுத்துக்குவோம் சோ அது என்ன பர்பஸ்க்கானு பாத்தீங்கன்னா சுத்தமானதா இருக்கும் குழந்தைக்கு தைரியமா கொடுக்கலாம் நம்ம பட்டரும் சரி நெய்யும் சரி இந்த நெய் நம்ம 6 மாசம் குழந்தையில இருக்குறவங்களுக்கு தைரியமா கொடுக்கலாம் சோ டைஜஷன் நல்லவே ஆகும் ஏனா நம்ம இத வீட்லயே பிரப்பர் பண்றனால என்னோட குழந்தைகளுக்கு நான் இந்த மாதிரி தான் 6 மாசத்துல இருந்து இந்த நெய்யை வீட்லயே ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பின்னாடி தான் சத்தம் கேக்கும் ப்ளீஸ் சாரி இக்னோர் பண்ணிக்கோங்க எனக்கு ரெண்டு சைல்ட் இருக்கு பாருங்க அந்த பப்புல எல்லாம் அடங்கிருச்சு மோதே வெள்ளையா நர நரையா வந்துச்சு பாருங்க இப்ப பாருங்க என்ன மாதிரி வந்துருச்சா சோ இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் அப்படியே தேன் கலர் வந்துடும் அந்த கசடு எல்லாம் அப்படியே கீழ நின்றோம் அந்த இறக்க போகும்போது ஒரு ரெண்டு இது போடணும் அது என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் முடிய போற ஸ்டேஜ்ல கொஞ்சமா நீங்க முருங்கை இலை சேர்த்துக்கோங்க நான் முருங்கை இலை போட்டுருக்கேன் உங்களுக்கு முருங்கை இலை இல்லனா கருகப்பிள்ளை கூட போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்ல கூடுதல் மணத்தை கொடுக்கும் சுவையும் கொடுக்கும் அது மட்டும் இல்ல ஆரம்பத்துல அந்த நெய் காய்ச்சறவங்களுக்கு இது முடிஞ்சிருச்சா அப்படின்றது தெரியாது சரியா பிரிப்பேர் பண்ணலனா கெட்டு போயிடும் சோ இந்த முருங்கை இலை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த இலை எடுத்து கையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் முருகலா இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த நெய் காய்ச்சற பிரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதோட நான் கொஞ்சமா நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்டுக்காக பாருங்க ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் இது நான் எப்பவும் ரெகுலரா பண்றது நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு இல்லாம கூட பண்ணிக்கலாம் அதான் பாருங்க ஒரு 2 நிமிஷத்துல அந்த இலை போட்டது இப்ப சட சட சடன்னு தெரிக்காம அப்படியே இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே அது இதாயிரும் முருகலாம் தெரியுதா தேன் கலரா இருக்கு பாருங்க இதான் கன்சிஸ்டன்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்ல இரும்பு ஜலடை வச்சு இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேசா சூடு இருக்கும் போதே வடிகட்டிருங்க அதை ஃபுல்லா வடிகட்டி காமிக்கிறேன் இந்த பாருங்க இதுல அடியில கசடே இல்ல ஆக்சுவலா நாங்க சுத்தமான பட்டர் வாங்கியிருந்தனால இதுல கசடே இல்ல இப்போ இது நம்ம கடையில வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த கீழ இருக்க கசடே நிறைய இருக்கும் இது நம்ம சுத்தமானதுன்றனால இதுல கசடே இல்ல பட்டர் என்னோட கலர் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இது ஒரு 1/2 hour 1 hour அப்படியே உறைஞ்சிரும் உறைஞ்சதுக்கு அப்புறம் நான் தம்ப்நெயில்ல உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பட்டர் வச்சு எடுக்கிற ஈஸியான ப்ரிப்பரிங் இன்னொன்னு என்னன்னா பசும்பால்லாம் எடுப்பாங்க பசும்பால்ல வந்து காய்ச்சி அந்த ஆடை எடுத்து பண்ணுவாங்க அது நெக்ஸ்ட் நான் வீடியோவா அப்லோட் பண்றேன் இப்ப எனக்கு பசும்பால் கிடைக்கல டைம் இல்ல அதனால நான் பண்ண பட்டர் வச்சு பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதாங்க நம்மளோட பட்டர்ல இருந்து நெய் ப்ரிப்பரேஷன் பண்ண முடிஞ்சிருச்சு சுத்தமான பட்டர் நெய் பார்த்து தெரியா உங்களுக்கு அவ்வளவுதாங்க என்னோட சேனல் பேர் நிதீஸ்வர் எங்களோட சேனல மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க புதுவை கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை